என் ஸ்டூடியோட டே டூ வ்ளாக் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அன்றைக்கி நான் டே ஒனில் கடந்தாங்க. இது காலையில் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. நிறைய குருவிலாம் உட்காந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் அப்ஸ்டர்ஸ்க்கு அப்படியே வியூ பார்க்கலான்னு போய் பார்த்தா அங்கே தாங்க ஒரு பயங்கரமான எனக்கு சர்ப்ரைஸே காத்துட்டு இருந்தது. பார்த்தீங்கன்னா எங்களை சுற்றி டிஎஸ்டேட் இருந்துச்சுங்க. வாவ், அதை ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கே அழகாக இருந்துச்சு. அப்படியே பக்கத்துலலாம் பார்த்தா குட்டி குட்டி குட்டியாக வீடெல்லாம் இருந்துச்சுங்க. பார்த்தீங்களா, மலை மேலே கட்டியிருக்காங்க. எப்படி கட்டியிருக்காங்களே, எங்களை சுற்றி வந்து எங்கள் ரெசார்ட்டை சுற்றி வந்து மலை தாங்க. 7:00 வந்து சன்ரைஸ் ஆயிடுச்சு. ஐசுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பக்கத்தில் போய் பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டான். செம்ம ஜில்லுன்னு இருந்துச்சுங்க. நான் வந்து அந்த குளிரை வந்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஸ்வெட்டருமே போடலை. எங்கள் ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சு. அது வந்து எங்கள் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சுங்க. செம்ம ஜாலியாக விளையாடுச்சு. என்கிட்ட இருந்து போவே இல்லைனா பார்த்துக்கோங்களேன். ஐயோ, இதுக்கிட்ட விளையாடினா நமக்கு டைம் ஆகிடும் சொல்லிட்டு நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ்க்கு தான் போயிருந்தோம். போட் ஹவுஸில் வந்து ஐலா ஊட்டி இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து ஜாலியாக செல்ஃபீஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் போட்டிங்கில் போய் நின்னால் நிறைய க்யூங்க. இந்த வெயில் காலத்துக்கு எல்லாருமே ஊட்டி கொடைக்கானல் தான் வந்திருப்பாங்க. அதனால எங்களுக்கு வந்து போட் ஹவுஸ்க்கே போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சுங்க. ஐசக் வந்து அந்த டிராகன் போட் தான் வேணும்னு சொல்லியிருந்தான். ஸோ ஓகே, நான் அவனுக்காக வெயிட் பண்ணி நாங்கள் டிராகன் போட்க்கே போனவங்க எங்களுக்கு கிடச்சிருச்சு. அம்மாவும் அப்பாவும் தான் போட்டிங் பண்ணுற மாதிரி வந்துச்சு. ஐசக் வந்து நான் தான் போட்டிங்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தாரு. சரி நீயே பண்ணுப்பானா, போட்டு நகரவே இல்லைங்க, ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. அப்படி பெடல் பண்ணி நடுத்தண்ணியில் நிற்க வச்சிட்டான். டைம் பார்த்தீங்கன்னா 2:30. அப்பயும் கயல்மேட் நல்லா சூப்பராக ஜாலியாக ஜில்லுந்தான் இருந்துச்சுங்க. அப்படியே அவன் வந்து கேம்ஸ்லாம் விளையாடணும்னு சொன்னான். சரி, அவனை எல்லா கேம்ஸ்லையும் விளையாட வச்சு, இந்த கார் கேம்ஸ் அப்புறம் பைக் கேம்ஸ் சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே விளையாடிட்டு இருந்தாங்க கேம்லாம். அப்படியே அவனை கேம்ஸை விளையாட வச்சு எனக்கு டயர்டாயிடுச்சு. நான் போய் மசாஜரில் போய் உட்காந்துட்டேன். அப்புறம் அவன் இந்த கார் கேம்லாம் விளையாடிட்டு இருக்கான். அவனுக்கு நாங்கள் கொஞ்சம் சொல்லி தந்தேன். சொல்லி தந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. இதில் விளையாடலான்னு பார்த்துட்டு இருந்தப்போ தான் ஐசக் வந்து எனக்கு ட்ரெயின் கேமில் போகணும்னு சொன்னான். அப்படியே ட்ரெயின் கேமில் அவனை உட்கார வச்சிட்டோம். சிங்கலாக சிங்கம் மாதிரி போயிட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடினாங்க. அவனுடைய அந்த ட்ரெயின் கேமை முடிச்சுட்டு நாங்கள் எதுக்கு போனோம் பார்த்தீங்கன்னா, டேஷிங் கார். நானும் எங்கள் அப்பாவும் தனித்தனி கார் தான் எடுத்துக்கிட்டோம். க்யூவில் வெயிட் பண்ணி ஐசக் தூங்கியே தூங்கிட்டாங்க. அவ்வளோ பெரிய க்யூனா பார்த்துக்கோங்களேன், ஐசக் தான் தூங்கிட்டான். நாங்கள் ஜாலியாக விளையாடி என்ஜாய் பண்ணோங்க. அதை நாங்கள் அப்படியே டேஷிங் போர்டு முடிச்சுட்டு டோரோக்கு போயிட்டோம். நானும் எங்கள் அம்மாவும், எங்கள் அம்மா வந்து பயத்தில் கத்திட்டு இருந்தாங்க. நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. எங்கள் அம்மாவுக்கு முடியும் போது தலை வெளியே வந்துருச்சுங்க. அப்புறம் இந்த கேம் முடிச்சுட்டு வந்து நாங்கள் எதுக்கு போனோம்னு பார்த்தீங்கன்னா, போட்டிங் வியூக்கு பார்த்துட்டு இருந்தேங்க. அதில் பார்த்தீங்கன்னா சரி ஸ்லோ மோஷனில் ஒரு வீடியோ எடுக்கலான்னு அப்படியே நான் சுற்றுறதுலேயே ஸ்லோ மோஷனில் எடுத்தோங்க. அது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. நல்லா இருந்துச்சா, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் சரிங்களா. அந்த வீடியோ அப்படியே எடுத்து முடித்தோன்னே நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து ஷாப்பிங்க்கு போயிட்டோங்க. இதுக்கே எங்களுக்கு 1 day ஃபுல்லாக போயிடுச்சுங்க. வேறு எந்த இடத்துக்கும் போக முடியல. போட்டிங்க்கு தான் இந்த இடத்துக்கு தான் வந்து முடிஞ்சுது. ஷாப்பிங் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் கடையில் போய் என்ன வாங்கலாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நான் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கினேன். அது என்ன நம்ம அடுத்த வீடியோவில் அன்பாக்சிங்கில் பார்க்கலாம். ஓகே, நான் வந்து அப்புறம் ஒரு பர்ஸ்லாம் வாங்கினேன். அப்புறம் எங்களுக்கு வந்து எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் வந்து ட்ரெஸ் வாங்கிக்கிட்டோம். சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுறது பிடிக்குமா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கேரட் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். டே 3 வ்ளாகில் சந்திக்கலாம். பை பை.